வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சீர்காழி கதிர் சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம முந்திரி கொட்டையை உடச்சி முந்திரி பயிரில் எல்லாம் அல்வா செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம போய் தோப்பில் எல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்தோம். இந்த கொட்டையை உடச்சி ஊற வச்சு அல்வா செய்ய போகிறோம். இந்த மாதிரி தான் உடைக்கணும் கொட்டையை. இதுதான் இந்த அந்த உள்ள பயிர் தான். இப்போ ஏன் அதை சாம்பலில் வச்சு உடைக்கிறோன்னா, அதில் பால் இருக்கும் அந்த கொட்டையில், கையில் பட்டுச்சுன்னா தோல்லாம் உரிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த நம்ம கொட்டையை உடைக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, இந்தமாரி வெள்ளையாக இருக்கிற கொட்டை உடைச்சோம்னா அந்த பயிர் வந்து நல்லா முழுப்பாக இருக்கும். இதுமாதிரி தான் உடச்சி எடுக்கணும். கருப்பாக இருக்கிற கொட்டையை உடைச்சோம்னா பயிர் சொத்தையாக இருக்கும். அங்கே பாருங்கள், இந்த சொத்தையாக இருக்குது, அது தேவையில்லை. நல்ல புது கொட்டையாக, வெள்ளை கொட்டையாக இருக்கிறது தான் பயிர் நல்லாயிருக்கும். இருக்கு பாருங்கள், இது பயிர் நல்லாயிருக்கு. அது சொத்த பயிர். இப்போ பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு இந்த முந்திரி கொட்டையை உடச்சி பயிர் எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு பயிர் இருக்குது. பசங்க பயிர் மேலே உள்ள தோலெல்லாம் சுத்தம் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தோல் இருக்குது, இவ்வளோ கொட்டை உடச்சிருக்கோம். பயிர் பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள், நிறையா இருக்குது பயிர். இந்த முந்திரி உள்ள தோலெல்லாம் எடுக்கிறோம். மேத்தோலை எடுத்துட்டு தான் அதை ஊற வைக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த உரிச்ச இந்த தோல் தான், இந்த தோல் பாருங்கள், இது வந்து இந்த தோலில் தான் சாயம்லாம் தயாரிக்கிறாங்க. நம்ம முந்திரி பருப்பு தனியாக எடுத்துட்டோம். மேலே உள்ள தோல் இது. இப்போ பார்த்தீங்கன்னா, பால் காய்ச்சிட்டு இருக்கோம். இந்த பாலில் தான் முந்திரி பருப்பு ஊற வைக்க போகிறோம். அல்வா செய்கிறதுக்கு நல்லா காஞ்சிச்சு பால். இப்போ இந்த முந்திரி பருப்பு ஊற வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, தீபாவளி பண்டிகைலாம் வருது, அதுக்கு வந்து ஒரு ஸ்வீட்டு தான். ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி முந்திரி பருப்புலாம் அல்வா செய்ய போகிறோம். அல்வான்னா செம்மையாக செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம். பாலில் திக்காட காய்ச்சின பால், தண்ணி ஊற்றாத பால், நல்லா காய்ச்சி வச்சுருக்கோம். ஜீனி, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய், நம்ம உடச்சி சுத்தம் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வாசனைக்காக, குங்குமப்பூ வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, பால் நல்லா காய வச்சுருக்கோம். அதில் இந்த முந்திரி பருப்பை ஊற வைக்க போகிறோம். பால் 200 கிராம் காய்ச்சின பால், அந்த பாலில் இந்த முந்திரி பருப்பை ஊற வைக்கிறோம். நல்லா ஊறணும். ஊறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பாலில் நல்லா ஊற வச்சுக்கிறோம் முந்திரி பருப்பை. இந்த அல்வா ஏன் பாலில் ஊற்றி செய்கிறோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இதில் கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்த்துக்கிறோம். குங்குமப்பூவும் ஊறணும், அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அல்வா. இப்போ இது நல்லா ஊறட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். மூடி இருக்கட்டும், வச்சுருக்கோம். அது கூட குங்குமப்பூவும் சேர்த்துருக்கோம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அல்வா. இப்போ இதை நம்ம அரைக்க போகிறோம். மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம். இப்போ நம்ம முந்திரி பருப்பு அல்வா செய்கிறதுக்கு அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுட்டோம். அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வானலை வைக்கிறோம். இப்போ வானலை வைக்கிறோம். வானல் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். 2 ஸ்பூன் நெய். பார்த்தீங்கன்னா, நெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம கார்னிஷ்க்காக முந்திரி பருப்பாக நெய்யில் வறுத்துக்கிறோம்.
முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துட்டோம். நல்லா ஊற வச்ச முந்திரி பருப்பை அரைச்சி நைஸாக எடுத்து வச்சுருக்கோம். இதை நல்லா வதக்கிக்கிறோம் வானலில் ஊற்றி. நல்லா வேகணும் அது. நல்லா வெந்து சுருண்டு வரும். சுருண்டு வருது, அருமையாக வந்துட்டு பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா நான் விறகு அடுப்பில் சமைச்சிட்டு இருக்கேன், செஞ்சிட்டு இருக்கேன் அல்வா. நீங்கள் வந்து கேஸ் அடுப்பில் சிம்மில் வச்சு செய்யுங்க. நல்லா வெந்துருச்சு இந்த முந்திரி பயிறு. இப்போ நம்ம சீனி சேர்க்குறோம். பார்த்தீங்கன்னா ஒரு 200 அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன், 200 கிராமு போதும் சுகரு. நல்லா சுருண்டு வரலாம். இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்க நெய் பிரிஞ்சதுனாக்கா அல்வா ரெடி ஆகிடும். அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதில் குங்குமப்பூ வர சேர்த்துருக்கிறதுனால கலர் அப்படியே மாறுது பாருங்க, சூப்பராக இருக்கு. பார்த்தீங்கன்னா அல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சுவைக்காக ஏலக்காய் பொடி சேர்க்குறோம். இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். பாருங்க இந்த எண்ணெய் எல்லாம் நெய் எல்லாம் பிரிஞ்சு வரும். இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போதான் இந்த பதமாக வந்திருக்கு. இப்படி இருந்தால் தான் இந்த அல்வா நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சு, நல்லா பதமாக வந்துருச்சு. அப்புறம் இந்த சூடு ஆறுனா இன்னும் கெட்டியாகும். அவ்வளோதான், அல்வா ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு, நம்ம இறக்கலாம் பாருங்க. அருமையாக வந்திருக்கு பதமாக. பார்த்தீங்கன்னா அல்வா அருமையாக வந்துருச்சு. நம்ம நெய்யில் பொறிச்சு வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்க்குறோம். கார்னிஸ்க்காக மேலே கொஞ்சமாக குங்கும உப்பு சேர்த்துக்கிறோம். அல்வா சூடாக இருக்குது, சூடாக ஆறுனா தான் சாப்பிட்லாம். பசங்க வேறு ரொம்ப ஆர்வத்தோடு நிற்கிறாங்க அல்வா சாப்பிட்றதுக்கு. இப்போ டேஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த அல்வா பார்த்திங்கன்னா செம்மையாக வந்துருக்கேன், சூப்பராக இருக்குது. அது இந்த முந்திரி பருப்பில் செய்கிறதுனால செம்ம டேஸ்ட்டு. பசும்பால் வேறு சேர்த்துருக்கோம். இந்த அல்வாவுக்கு சுவையே இந்த பசும்பால் தாங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ அல்வா ரெடி ஆகிடுச்சு, நம்மளும் சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்தோம், நல்லா சூப்பராக இருக்குது. பசங்களுக்கு கொடுக்க போகிறோம். சுடுது, சூடாக இருக்குது, பொறுமையாக சாப்பிட. சாப்பாடு அல்வா நான் இங்கே சாப்பிட கிடையாது.
இந்த மாதிரி வித்தியாசமான புது புது வீடியோலாம் பார்க்க நினைச்சீங்கன்னா உங்கள் சீர்காழி கதிர் சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் 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 பாய்.